हाई फ्रेंड्स वनकम वेलकम बैक टू तमिल मित्रन बिग बॉस सीजन 4 இன்னைக்கு 76வது நாள் சாட்டர்டே சண்டே எபிசோட்ல என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத நாம முன்கூட்டியே தெரிஞ்சிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு எபிசோட்ல அதாவது சனிக்கிழமை எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை அதாவது நேற்று நடந்த கேப்டன்சி டாஸ்க்ல பாலாஜி அர்ச்சனா ரம்யா கலந்துகிட்டாங்க இந்த டாஸ்க்ல அர்ச்சனா வின் பண்ணி அடுத்த வாரம் தலைவரா இருக்காங்க இந்த டாஸ்க் பற்றி கமல் சார் நிறைய டிஸ்கஷன் பண்ணிருக்காரு தொடர்ந்து இந்த டாஸ்க்ல வின் பண்ணதுக்காக அர்ச்சனாவை கமல் சார் பாராட்டியிருக்காரு அடுத்து நேற்று டாஸ்க் முடிஞ்சு பாலாஜி கன்ஃபெஷன் ரூமுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஆதிக்கிட்டையும் ரியோ கிட்டையும் சாரி கேட்டிருந்தாரு பாலாஜியுடைய மன்னிப்பு பற்றி நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு இருந்தாலும் அந்த சூழ்நிலையில பாலாஜி கேட்ட மன்னிப்பு உண்மை போலதான் இருந்துச்சு ஸோ பாலாஜியுடைய அதிரடி மாற்றங்கள் பற்றி கமல் சார் பாராட்டியிருக்காரு இதை தொடர்ந்து லக்ஸரி பட்ஜெட்காக நடந்த தங்க முட்டை டாஸ்க்ல பாலாஜி தான் அதிகமான கரன்சி வச்சிருந்து வின் பண்ணிருக்காரு ரியோ ஜீரோல இருந்தாரு இதை பற்றி கமல் சார் டிஸ்கஷன் பண்ணிட்டு சிறந்த நரிக்கும் கோழிக்கும் நாமினேஷன் மாதிரி வச்சிருக்காரு இந்த நாமினேஷன்ல பாலாஜியும் ஆரியும் சரிசமமான ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அடுத்து அர்ச்சனா பார்த்தோம்னா கோழியா பெர்ஃபார்ம் பண்ணதுக்காக அதிகபட்சமான ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு எபிசோட்ல யார் சேவ் ஆயிருக்காங்க அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க முதல்ல ரியோ சேவ் ஆயிருக்காரு அடுத்ததா ஆரி சேவ் ஆயிருக்காரு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் ஒரு எவிக்ஷன் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது மேலும் அர்ச்சனா எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு காலையில 8 மணிலிருந்தே ஒரு ரூமர் பரவிட்டு வருது ஆனால் இன்னமும் ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் கூட முடிவடையாத நிலையில இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியல ஆனா கடந்த 2 வாரங்களா இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு அது உண்மையாகிட்டும் இருக்கு ஸோ அர்ச்சனா எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மான நியூஸ் கிடையாது இன்னும் 2-1 மணி நேரத்துல நமக்கு கன்ஃபார்மான நியூஸ் கிடைச்சிடும் அதுவும் நாளைக்கு எபிசோட்ல என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற தகவல்களோட கிடைச்சிடும் ஒருவேளை அர்ச்சனா இந்த வாரம் எலிமினேட் ஆகுறது கன்ஃபார்ம் அப்படின்னா அவங்க வெளியே போறதுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் உங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க